இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தீபகற்பம் சபா இடையிலான மேம்பாடு இடைவெளி நிவர்த்தி செய்யப்படும் பிரதமர். பென்போர்னியோ நெடுஞ்சாலை கட்டுமானம் உட்பட தீபகற்ப மலேசியாவிற்கும் சபாவிற்கும் இடையிலான மேம்பாடு இடைவெளியை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சியில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. சபாவில் நிர்மாணிக்கப்படும் டோல் கட்டணமில்லா வென்போர்னியோ நெடுஞ்சாலை கட்டமைப்பு அடுத்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் முழு பகுதியையும் மாற்றும் வல்லமை கொண்டது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மில் சபரி யாக்கூப் தெரிவித்தார். சபாவில் உள்ள 113 பழைய பள்ளிகளை ரிங்கிட் மலேசியா 1.02 பில்லியன் செலவில் மேம்படுத்துவதற்கான மலேசிய பொதுப்பணித்துறை மற்றும் மாநில பொதுப்பணித்துறையிடம் கல்வி அமைச்சு ஒப்படைத்துள்ளது என்று அவர் கூறினார். வெள்ளிக்கிழமை சபா கோதா கிடப்பாலுவில் உள்ள சபா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெறும் AKM எனப்படும் மலேசிய குடும்ப கண்காட்சி நிகழ்வை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது இஸ்மைல் சபரி அவ்வாறு குறிப்பிட்டார். அனைத்து தொடர்புடைய துறைகள் மற்றும் நிறுவனங்களின் முழுமையான ஈடுபாட்டின் மூலம் 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் 2025 இறுதிக்குள் சபாவில் உள்ள 10 வட்டாரங்களில் வறுமையை ஒழிக்கும் இலக்கை அடைய அரசாங்கம் உறுதியுடன் செயல்படும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். தொங்கோட், பிதாஸ், கோத்தா பெலோட், கோத்தா மருடு, வெலுரான், நபாவான், துவாரான், சிபிதாங், பியூஃபோர்ட் மற்றும் ரணவ் ஆகிய வட்டாரங்களில் BMTKM எனப்படும் மலேசிய குடும்ப வறுமை ஒழிப்பு திட்டம் அமல்படுத்தப்படும். முன்னதாக வறுமை ஒழிப்பு திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களிலும் தனித்தனியாக செயல்படுத்தப்பட்டன. ஆனால் தற்பொழுது அனைத்து நிறுவனங்களும் பிரதமர் துறையின் கீழ் பொருளாதார திட்டமிடல் பிரிவு மற்றும் அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவுடன் ஒன்றிணைக்கப்பட்டு வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அரசியல் பங்களிப்பு சட்ட மசோதா ஆழமாக பரிசீலிக்கப்பட வேண்டும். அரசியல் பங்களிப்பு சட்ட மசோதா நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்ய ஆழமாக பரிசீலிக்கப்பட வேண்டும். அச்சட்ட மசோதாவை அமல்படுத்துவதற்கு முன்னர் தளர்வு ஏற்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹம்சா சைனுடீன் தெரிவித்தார். அந்த கொள்கையை அமல்படுத்துவது சிறந்த நடவடிக்கையாகும். இருப்பினும் அதனை ஆராய்ந்து சிறந்த நடைமுறையை நிர்ணயிப்பதற்கு அது குறிப்பிட்ட தரப்பிடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஹம்சா கூறினார். அரசியல் பங்களிப்பு சட்ட மசோதா வரைவு கொள்கையின் அமலாக்க பரிந்துரை குறித்து ஊழலுக்கு எதிரான அமைச்சரவை சிறப்பு குழு கூட்டத்தில் செய்யப்பட்ட முடிவை பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மைல் சபரி யாக்கூப் வியாழக்கிழமை அறிவித்தார். அக்கூட்டத்தில் அப்பரிந்துரை கொள்கை அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. LTTE-ய பயங்கரவாத அமைப்பு பட்டியலில் இருந்து நீக்கக்கோரி பாலா மீண்டும் முறைகேடு. LTTE தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத அமைப்பின் பட்டியலில் இருந்து அரசாங்கம் நீக்கக்கோரி டாக்ஸி ஓட்டுநரான வி பாலமுருகன் மீண்டும் மேல்முறையீடு செய்துள்ளார். அந்த மேல்முறையீட்டினை செய்வதற்கு அவர் கூட்டரசு நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருக்கின்றார். அதற்கான விண்ணப்ப மனுவை அவர் கடந்த May 13 புத்திரஜெயாவில் உள்ள கூட்டரசு நீதிமன்ற பதிவு அலுவலகத்தில் சமர்ப்பித்தார். இதற்கு முன்பு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் பயங்கரவாத அமைப்பின் பட்டியலில் இருந்து LTTE-யை வெளியேற்றும் முயற்சியில் பாலமுருகன் தோல்வி கண்டார். LTTE அமைப்புக்கு ஆதரவாக இருந்ததாக கூறி 2019 இறுதியில் நாட்டில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரில் 40 வயது பாலமுருகனும் அடங்குவார். மகாதீரை நீதிமன்றத்தில் சந்திக்க சாஹித் முடிவு. கூற்று செயல் வழக்கு தொடர்பில் தாம் 5 முறை மகாதீரை சந்தித்ததாக அந்த முன்னாள் பிரதமர் கூறியிருப்பதை அடுத்து அதற்கு தாம் நீதிமன்றத்தில் பதில் கூற விரும்புவதாக ஆம்னு தலைவர் அகமது சாஹித் ஹமீதி கூறியிருக்கின்றார். முன்னதாக மகாதீரின் அந்த கூற்று தொடர்பில் சாஹித் நீதிமன்றத்தில் அந்த லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினர் மீது மான நட்ட ஈடு வழக்கு பதிவு செய்திருந்தார். அதற்கு பதில் தரும் வகையில் சாஹித் தம்மை சந்தித்த தேதி நேரம் போன்ற விவரங்களை மகாதீர் நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்திருந்தார். சபாவிற்கான மத்திய அரசாங்கத்தின் மானியம் அதிகரிக்கப்படும். ஹஜிஜி மாநில மக்கள் சார்ந்த நடவடிக்கைகளை அதிகமாக மேற்கொள்வதற்கு சபாவிற்கு வழங்கப்படும் மத்திய அரசாங்கத்தின் சிறப்பு மானிய விகிதம் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நோர் நம்புகின்றார்.
பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் அறிமுகப்படுத்திய மலேசிய குடும்ப அணுகுமுறையே சபாவிற்கும் மலேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான மரபு சார்ந்த பிரச்சினைகளை தீர்க்கும் சிறந்த சூத்திரமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2.7 மில்லியன் ஆக இருந்த சிறப்பு மானியம் ரிங்கிட் மலேசியா 125.6 மில்லியனாக உயர்த்தப்பட்டதன் மூலம் பெறப்பட்ட கூடுதல் மாநில வருமானம் மக்களுக்கு நேரடியாகத்தான் திருப்பி தரப்படும் என்பதை இன்று நான் பிரதமருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்றும் ஹதிஜி கூறினார். சபா மாநில சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து 73 பகுதிகளிலும் சபா மாஜிஜயா எனப்படும் 1500 வீடுகளை கட்டித்தருவதற்கு அந்த கூடுதல் வருமானம் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் பெரும் தொற்றுக்கு முன்பை காட்டிலும் போக்குவரத்து நெரிசல் மேலும் மோசமடைந்திருக்கிறது. கோலாலம்பூரில் போக்குவரத்து நெரிசல் கோவிட் பெரும் தொற்றுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் தற்போது மோசமாக இருப்பதாக தரம் ஒன்று காட்டுகின்றது. மக்கள் மீண்டும் அலுவலகங்களை திரும்பியிருக்கும் அதே வேளை பள்ளிக்கூடங்களும் முழுமையாக திறக்கப்பட்டிருப்பது அந்த மோசமான வாகன நெரிசலுக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கோலாலம்பூரில் காலை மணி 8 ஏற்படும் வாகன நெரிசல் வழக்கமான நெரிசலை காட்டிலும் 74 விழுக்காடு மோசமாக இருப்பதாக டாம்டாம் போக்குவரத்து குறியீடு காட்டுகின்றது. அதன்படி வழக்கமாக ஏற்படும் 30 நெரிசல் 52 அதிகரிப்பதை கோருகின்றது. 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான போலி முத்திரையிடப்பட்ட பொருட்கள் பறிமுதல். செவ்வாய்க்கிழமை மொத்த விற்பனை வளாகத்தில் உள்ள 4 கிடங்குகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 10 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புள்ள போலி முத்திரையிடப்பட்ட மொத்தம் 43,929 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோலாலம்பூர் உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயனீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் மற்றும் வர்த்தக முத்திரை உரிமையாளர்களின் பிரதிநிதிகளுடன் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதிரடி சோதனை நடத்துவதற்கு முன்னர் வர்த்தக முத்திரை உரிமையாளர்களின் பிரதிநிதிகளிடமிருந்து புகாரை பெற்ற பின்னர் 2 உளவு நடவடிக்கைகள் நடத்தப்பட்டதாக கோலாலம்பூர் உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயனீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சின் இயக்குநர் அரிஃபின் சம்சுரின் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட பொருட்கள் யாவும் நாடு முழுவதும் இணையம் வாயிலாக விற்கப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியப்பட்டது. வளாகத்தின் உரிமையாளரும் அங்கு மொத்த விற்பனை கடை வைத்திருப்பதும் கண்டறியப்பட்டது. அதோடு வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அப்பொருட்கள் நேரடி விற்பனை செய்யப்படுவதையும் அவர் தெரிவித்தார். அச்சோதனை நடவடிக்கையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 2019 வர்த்தக முத்திரை சட்டத்தின் கீழ் அவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. கோலாலம்பூரில் தினமும் விலை கண்காணிப்பு நடவடிக்கை. பொருட்களின் விலை அதிகமாக உயர்வு கண்டிருந்தால் பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதற்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் விலை கண்காணிப்பு செய்யப்படுகிறது. கோலாலம்பூரில் உள்ள அனைத்து வர்த்தக வளாகங்களிலும் ஒவ்வொரு நாளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 89 விலை கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்துள்ளதாக கோலாலம்பூர் உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயனீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சின் இயக்குநர் அரிஃபுடின் சம்சுரின் தெரிவித்தார். நோன்பு பெருநாளுக்கு முன்னதாகவே தமது தரப்பு பொருட்களின் விலையேற்றத்தை கண்காணிக்க தினமும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2011 விலை கட்டுப்பாடு மற்றும் லாபம் ஈட்டுதல் சட்டத்தின் கீழ் வணிகர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அரிஃபின் எச்சரித்தார். 1MDB கணக்கறிக்கை திருத்த வழக்கு அருள் கந்தா சாட்சி அளிக்க வேண்டும். ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் 1MDBயின் இறுதி கணக்கறிக்கையின் திருத்த வழக்கில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு எதிரான சாட்சியாக அதன் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி அருள் கந்தசாமியும் அழைக்குமாறு அரசு தரப்பு வழக்கறிஞர் குழு விண்ணப்பித்துள்ளது. அந்த வழக்கு விண்ணப்பம் வழக்கான ஒன்றல்ல என்றும் நாட்டின் நவீன வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் என்றும் நஜீப்பை பிரதிநிதித்த வழக்கறிஞர் தான்ஸ்தி முகமது சஃபி கூறினார். முன்னதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் துணை ஆணையரின் வாக்குமூலத்தை உயர்நீதிமன்றம் செவிமடுத்த பின்னர் அருள் கந்தாவை அடுத்த சாட்சியாக வாக்குமூலம் அளிக்க அழைக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு மூத்த துணை வழக்கறிஞர் டத்தோஸ்ரீ கோபால் ஸ்ரீராம் கேட்டுக்கொண்டார். SPRM சட்டம் செக்ஷன் 63-ன் படி அருள் கந்தா சாட்சியாளராக வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்று
தங்கள் தரப்பு வாய்மொழியாக விண்ணப்பத்தை முன்வைத்ததாக ஸ்ரீராம் தெரிவித்தார். வழக்கு விசாரணை SPRM சட்டம் செக்ஷன் 63 பூர்த்தி செய்திருப்பதோடு விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும் மற்றும் நீதிமன்றத்தை திருப்திப்படுத்தியிருக்க வேண்டும் என்று முகமது சஃபி குறிப்பிட்டார். இந்த விண்ணப்பத்தை செவிமடுக்க இவ்வழக்கின் மறு விசாரணை June 30 ஒத்திவைக்கப்படுகிறது. அரசாங்கம் சீனி விலையை உயர்த்த வேண்டும், உற்பத்தி நிறுவனம் கோரிக்கை. சீனியின் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக நாட்டின் முக்கிய சீனி தயாரிப்பு நிறுவனம் கூறியிருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் 1 கிலோ சீனியின் விலை 1 சென்ட் மட்டுமே உயர்ந்தது. ஆனால் அக்காலகட்டத்தில் அந்த மூலப்பொருளின் உற்பத்தி செலவு 30 விழுக்காடு வரை அதிகரித்திருப்பதாக MSM மலேசிய ஹோல்டிங் நிறுவனம் தெரிவித்தது. எனவே சீனியின் விலையை உயர்த்தும் பரிந்துரையை அரசாங்கம் பரிசீலிக்கும்படி அந்த நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி தெரிவித்தார்.